ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் டாப் யூடியூபர்ஸில் ரெண்டாவது பிளேஸை பிடிச்சிருக்கா மதன்குரியை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க, அப்போ தான் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு வந்து புரியும். மதன் கௌரி எப்போ பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 28 மே 1993 வந்து பிறந்திருக்காரு. இப்போ அவருக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 வயசு ஆகுது. இவர் வந்து யூடியூப் ஆரம்பிக்கணுன்றதுக்காக ஆரம்பிக்கலை, இவர் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணியிருக்காரு. லவ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காரு, நல்லா தான் போயிட்டுருந்துருக்கு, நல்லா தான் நல்லா நடந்துருந்துருக்கு. சமீபத்தில் ரீசெண்டாக வந்து என்ன காரணம் என்ன ரீசனே சொல்லாத அந்த பொண்ணு வந்து இவர் வந்து பேசவே இல்லை, காண்டாக்ட் பண்ணாலும் பிளாக் பண்ணிடுச்சு, எந்த மாதிரி மெசேஜ் பண்ணாலும் மெசேஜும் பிளாக் பண்ணிடுச்சு, எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணி வச்சோடனே அந்த சூழ்நிலை வந்து அவர் எதுவுமே பண்ண முடியாத ஒரு காரணத்தினால அவர் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம என்னென்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோணியிருக்கு. அவர் வந்து பேசியிருக்காரு, அதில் வந்து அந்த பொண்ணுகிட்ட என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அது சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவங்க லிங்க்கை வந்து ஷேர் பண்ணோடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அது வந்து சோஷியல் மீடியாவில் ஒன்று போட்டோன்னா எல்லாமே ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துடும் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பேசியிருந்தாங்கன்னா அது வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு வரும். அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகிட்டு இருந்திருக்கு. ரீச் ஆனவுடனே அதில் தான் அவர் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் வீடியோ வந்து ஸ்டார்டிங்கே வந்து அவ்வளோ பேருக்கு தெரியாத இருந்திருக்கு. அதுக்கடுத்தது வந்து சோஷியல் மீடியாலாம் இருக்கார்ல, ஃபேஸ்புக்னு சொல்லுவாங்க, அந்த ஃபேஸ்புக்கில் வந்து அவர் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கடுத்து அந்த ஃபேஸ்புக்லேயும் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபாலோ பண்ணிட்டு அவங்க என்னென்ன போகிறாங்க, என்னென்ன கண்டென்ட் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ரீச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்தது தான் அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து என்ன நம்மளை இவ்வளோ பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் நம்ம வீடியோ வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து அந்த எய்ம் தோண ஆரம்பிச்சிருக்கு. அப்புறமேட்டு அந்த பொண்ணை விட்டுட்டாரு. விட்டுட்டு கிடந்தது யூடியூப் வந்து நம்ம ரன் பண்ணோம், நம்ம 4 பேர் தெரியணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவர் வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெண்டிங்கான விஷயம் நியூஸ்லாம் வந்து பேசுகிறது, இவர் பழைய காலத்து வரலாறுலாம் பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி வந்து பேசிட்டு ஆரம்பித்தோன்னே இவர் பேசுகிறோட அவர் பேசினா கூட பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் எவ்வளோ நேரம் அவர் பேசினாலும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு அவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பேசுவார். அந்த மாதிரி பேசி பேசி மக்களை வந்து கவர்ந்தவர் தான். இப்போ பார்த்திங்கன்னா அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா 4 மில்லியன்ஸ் தாண்ட போதே, அடுத்தது 5 மில்லியன்ஸ் கிட்டே வர போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே செகண்ட் யூடியூபர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் யூடியூபர் யாருன்னு பார்த்திங்கன்னா மைக் செட்னு சொல்கிறாங்க. அதையும் வந்து முறியடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவரோட இன்ஸ்டா பேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கமெண்ட்ஸு லைக்ஸு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பேர் இவரோட ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இவர் பேசுகிறதுக்காக நிறைய பேர் வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இதுமாதிரி எப்படி இந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு மேடையில் வந்து இவர் ஏற்றிருக்காங்க. இவங்க சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் தான். எப்படின்னா ஒரு இவருக்கு வந்து நிறைய பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அவங்க ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவரை வந்து இவரால் பேச முடியாது, இவரால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இவரை வந்து எல்லாத்துலேயுமே ஒதுக்கி ஒதுக்கி பின்னாடி ஸ்டேஜில் தான் உட்கார வச்சுருப்பாங்க. இவருக்கான வாய்ப்பு எல்லாமே வந்து மிஸ் ஆகி போயிட்டு இருந்திருக்கு. மிஸ் ஆனது வந்து ஒரு பலன் கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் கிடச்சிருக்கு. இவர் அதில் வந்து ஃபேமஸ் ஆகி இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகிருக்காருன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் கிடையாது, இப்போது என்ன ரீசெண்டாக நான் ஏன் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் யூடியூபர்ஸ் வந்து 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு ரீச் பண்ணியிருக்கார் இல்லையா. இந்த ரீச் பண்ணது இப்போ அவரோட டெய்லி வீடியோ பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு நாளாக இருந்தாலும் சரி, இப்போ 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் மட்டும்தான் இப்போ அவரோட வீடியோ வந்து பார்க்குறாங்க. ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களே பாருங்களா, ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ வந்தால் அது எவ்வளோ நேரமாக இருந்தாலும் பார்த்துட்டு முடிச்சிருவீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மதன் கோரி போகிறது பார்த்திங்கன்னா 14 நிமிஷம் வீடியோ, இந்த 14 நிமிஷம் வீடியோவையும் ஒரு ஆள் வந்து ரிலாக்ஸாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்க்க முடியும். இப்போ நார்மலாக இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க யாராவது பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் வந்து பார்க்கவே முடியும். அவங்களால அந்த கான்செப்ட் மட்டும்தான் அவங்களால முடியும். அதுக்கு மேலே வந்து அந்த வீடியோ வந்து பார்க்க இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால தான் இவர் போடுற வீடியோ இப்போ வந்து ரீச் ஆகாத இருக்க காரணமே அதுக்காக தான். இவர் வந்து இன்னும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்புறம் மாதத்துக்கு அந்த மாதிரி கணக்கு வச்சு ஒரு வீடியோ போடுறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவரோட வீடியோ வந்து வியூஸ் வந்து அதிகரிக்கிறதும் வாய்ப்பு இருக்குது, அவரோட மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, பாய்.